ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ஊட்டி எபிசோடோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன். ஊட்டியில் நாங்கள் பைக் ரைட், கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிற ஒரு பைக் ரைடிங் வீடியோ தான். வேறு எதுவுமே இதில் கிடையாது. செம்ம ஃபன்னு, செம்ம என்ஜாய் பண்ணோம். அந்த கிளைமேட்டும் சரி, அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியர் சீனரிஸ்லாம் சான்ஸே இல்லை. ஸோ அதை நான் உங்களுக்கு என்னுடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிச்சு தான் இது ஒரு தனி எபிசோடாக போகிறேன். சில பேர் நான் வெறும் வண்டி ஓட்டே இருக்காங்களே என்ன நினைக்கூடாதுன்னு சொல்லி நான் முன்கூட்டியே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய். வரலாம் பேசாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடுக்குள்ள போகலாம். இன்றைக்கி ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோயம்புத்தூர்ல வந்து 6:30 கிளம்பணும். இப்போ ஒரு 7 மணி ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் நேற்றே கிளம்பலான்னு பிளான் பண்ணோம், பட் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்குற மாதிரி ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் ஒன்று விசிட் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரெஸ்ட் கிடச்சதுனால இப்போ செம்ம ஃப்ரெஷ் பம்ப்டப். கோயம்புத்தூர் டிராஃபிக்லாம் கடந்து மலை தெரிய ஆரம்பிச்சிச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மலை ஏறுறதுக்கு முன்னாடி சூடாக ஒரு காஃபி இல்லை டீ பிரேக் ஒன்று எடுக்கணும். நான் சூடாக ஒரு டீ குடிச்சிட்டேன். கிரேஸ் வந்து இளநீர் குடிச்சுட்ருக்காங்க. மை பைக் எங்களை சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு சின்ன தடங்கு கூட இல்லாமல் சேஃபாக கூப்பிட்டு வந்திருக்கு. 7:30 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் பார்த்தோம், ஆனால் ரொம்ப சாப்பிடவும் கூடாது, எம்டி ஸ்டமக்காகவும் இருக்கக்கூடாது மலை ஏறும்போது. ஸோ லைட்டாக இங்கே ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரயில்வே ட்ராக் இங்கே ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன். நான் நிறைய வாட்டி ஊட்டி வந்திருக்கேன், ஆனால் இந்த ட்ரெயினில் நான் போனதே இல்லை. கண்டிப்பாக ஒரு வாட்டி போகணும். இந்த மலை பாதையில் ட்ரெயின் போகிறது ரொம்ப ரொம்ப அழகாக கேள்விப்பட்டிருக்கேன். கிளைமேட் இங்கேயே செம்ம சில்லாக இருக்குது. மேலே போகப்போ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் நாங்கள் இந்த ஷொட்டர்லாம் போடல, கேஷுவலாக போயிட்டுருக்கோம். குளிர் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா மேலே போகும்போது எங்கேயாவது நிறுத்திட்டு காஸ்ட்யூம் போட்டுக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் தனியாக வந்தப்போ இதெல்லாம் நான் ஷூட் பண்ணவே முடியல. ஒரு கையில் பைக், ஒரு கையில் கேமரா வச்சுட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல வேலை இந்த வாட்டி கிரேஸ் கூட வராங்க. ஸோ ஃபுல்லாக அவங்க தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மலை ஏறும்போது அழகான சீனரிஸ் அதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக ஷூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சூப்பர் இங்கே பார், பிரிட்ஜு இது ட்ரெயின் போகணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, பழைய காலத்து பிரிட்ஜு. ட்ரெயின் ட்ராக் இல்லாமா, ட்ரெயின் பிரிட்ஜ் இல்லை இது. மலை கிட்ட வந்துட்டோம், அபவுட் டு கிளைம் நினைக்கிறேன். கிட்ட போக போ ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரம் தான், செம்ம க்ரீனாக இருக்குங்க. சூப்பா மேலே போகிறேன். செம்ம மேகம் இருட்டு இருக்குது. அம்மா மழை நினைக்கிற மேலே பஸ் ஸ்டாப்பின் பண்ணு. அஃபிஷியலாக மலை ஏற ஆரம்பித்தாச்சு. நாங்கள் புக் பண்ணி காட்டேஜ் கரெக்டாக இங்கேருந்து 45 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். அரவுண்டு ஒரு 10:15 ரீச் ஆகிடலாம் நினைக்கிறேன். ஒன் மோர் பிரிட்ஜ். சூப்பராக இல்லை அந்த பிரிட்ஜு. லாஸ்ட் டைம் வந்தப்போ தனியாக வந்தேன், ஃபஸ்ட் டைம் பைக்கில். ஸோ மவுண்டன் ஏறும்போது விளாக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், நிறைய பாட் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே நிறைய இடத்துல நெட் எடுக்காது. ஸோ நம்ம நெட்டில் பாட்டு கேட்க முடியாது. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு சில் கிளைமேட்டு, செம்ம சீனரிஸு, சூப்பர் சாங்ஸு, சான்ஸே இல்லை. மறக்க முடியாத டிரைவ் அது. தண்ணி விடுது பாரு கீழே, மேலே செம்ம மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ரெயின் கோட்டாக ரெடி எடுத்து வச்சுக்கணும். ப்ரோடு பாரு, என் பேர் நட மேலே செம்மையாக மழை பெய்து நினைக்கிறேன். அதான் இங்கே அழகாக ஒரு ஃபால்ஸ் தெரியுதான்னு தெரியல. கீழே இவ்வளோ குப்பை எவ்வளோ வச்சுருக்காங்க, இவ்வளோ அழகான இடம். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? வர டூரிசம் தான் நாசம் பண்ணான்னு நினைக்கிறேன். இவ்வளோ குப்பை பாருங்களேன் கீழே, அழகே கெடுக்குது. போன வாட்டி வந்தப்பெல்லாம் இந்த ஃபால்ஸ் இல்லை, இப்போ வந்து மழையால் நான் இப்போ செம்ம தண்ணி வந்துருக்கு. ரொம்ப அழகாக பார்த்தேன். எவ்வளோ குப்பையை பிடிச்சிருந்தேன், அம்மா சில்லுங்க தண்ணி இது. ஆனால் ஊட்டியில் வந்து ஃபால்ஸை பார்க்க தான் முடியும், ஆனால் குளிக்க முடியாது. வர வழியில் சூப்பராக ஒரு சீனரி. அதை நிறுத்தி நம்ம பைக்கை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் என்னை விட்டால் 4 புறா உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். மவுண்டன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பாருங்க கவிதை மாதிரி இல்லை இந்த இடம், சான்ஸே இல்லை. லைட்டாக வெயில் அடிக்குது. இங்கே மரத்தில் சேப்பு பூ பாருங்க, அழைக்க
வர வெயில நின்று செம்ம குளிர். சரி, காஸ்ட்யூம்லாம் போட்டாச்சு, ஸ்வெட்டர் இதுமாதிரி ரெயின் கோட்டு எல்லாம் போட்டாச்சு. போட்டு கூட செம்மையாக குளிருது. மழை பெய்யல, நல்ல கிளைமேட், கொஞ்சம் வெயில் அடிக்குது, ப்ளஸ் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குன்னு விரைக்குது கையெல்லாம். ஹேண்ட் க்ளோவ் போட்டு கூட கையெல்லாம் விரைக்குது. ஆனால் இங்கே வரதே மெயினாக இந்த குளிர் அனுபவிக்க தான். அப்புறமேலு குளிர்னா என்ன இருக்கும்? ஆமாம்ல, இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக யூக்கலிப்டஸ், அந்த தைலம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நீ குன்னூர் வந்துட்டோம், குன்னூர் ரீச் ஆகிட்டோம். குன்னூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் ஒரு ஆவின் டீ ஸ்டால் இருக்குது. அங்கே லாஸ்ட் டைம் வரப்போ நான் ஒரு சூடாக ஒரு காஃபி குடித்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்பயும் அங்கே போயிட்டு ஒரு காஃபி பிரேக். அங்கே பாரு ரயில்வே ட்ராக் இருக்குது பாரு. ஆ, ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம். ஆ, வந்துட்டோம், இதுதான் ஸ்டேஷனு, நம்ம தெரிஞ்சு பாரு, குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். செம்ம சூப்பர் காஃபி, செம்ம பசி வேறு. பக்கத்தில் சுட சுடன்னு பச்சி வட ஒரு வெட்டு வெட்டிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ். ஸோ மேலே பாரு, செம்ம மிஸ்ட்டுங்க. மிஸ்ட்டாக இல்லை, மழை க்ளவுடாக தெரில, மழை பெய்தான் தெரில. மழை பெய்யல இங்கே, அந்த மலையே மறைச்சிருக்கு கம்ப்ளீட்டாக. நல்லா டாலான மவுண்டன் தெரியும் எனக்கு, ஃபுல்லாக மறைச்சிருக்கு, கொஞ்சம் தான் தெரியுது. இந்த கேமராவில் தெரியுதான் தெரியல, ஆனால் செம்ம அழகாக இருக்குங்க. ஊட்டி ரீச் ஆகிட்டோம், இன்னொரு 6 கிலோமீட்டர்ஸ் காட்டுது பாருங்கள். பியூட்டிஃபுல், அந்த மேகம் இங்கே வரைக்கும் அப்படியே அந்த மலையே மூடிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. வேறு லெவல் குளிர், கையெல்லாம் வரைக்குது எனக்கு முடியல, வண்டி ஓட்ட முடியல. லாஸ்ட் டைம் வந்தப்போ இவ்வளோ குளிர் இல்லை, இப்போ செம்ம குளிருங்க. சும்மா மேலே போரு, செம்ம இல்லை. மணி 10 ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. வந்தாச்சு, இன்னொரு 5 மினிட்ஸ் ரைடு தான். அதுக்குள்ளே சுபாவில் முடியல, ரொம்ப குளிருது, நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லி நிறுத்தணும். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ காமாக ஒரு மியூசிக் போட்டு அப்படியே இந்த இடத்தை நீங்கள் ரசிங்க. மை லவ்லி பைக் என்னை சேஃபாக கூட்டு வந்து காட்டேஜ் சேர்த்துருச்சு. இதான் நாங்கள் புக் பண்ண காட்டேஜு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஃபுல் டே இங்கே தான், நாளா அன்றைக்கி தான் இங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓய்வோல் தான் அது புக் பண்ணேன், சமைச்சி 1000 ருபீஸ் தான் ஒரு நாளைக்கு. பக்கத்தில் இடமும் சூப்பராக இருக்கும், ஒரே சீனரிஸ் தான். நான் கூகுள் மேப் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு, இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறையா சுற்றிட்டேன். ஸோ ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு லஞ்சு, பக்கத்தில் ஒரு சூப்பர் ரோட்டில் இருக்குது, அங்கே போய் நான்வெஜ் செம்ம கட்டுன்னு காட்டிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து கார்டன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதான் பைக் பார்க்கிங்கா, இன்னும் சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த விலாக் இப்போ முடிச்சுக்கிறேன். சி யூ இன் அனதர் சூப்பர் எபிசோட்.